உள்ளபடி கடவுள் நீங்க உள்ளபடி அன்பு செலுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்க போய் நம்பக நீங்க இப்ப என்ன ஏமாத்தலாம், நீங்க பாத்தி அடிச்சுட்டு போட்டுட்டு ஓ அங்க ஏமாத்தீங்க வந்தோட அங்க எடுத்து போய் போவாங்க. என் நம்ம உள்ளத்தை படிக்கிறாருல்ல அதான் சொல்றாங்க, போய் உண்மையா இருந்து பாருங்க வருவார். பொய் மதங்கள் போதனை செய், பொய் சொல்லி சுத்தி சொல்லி போகும் பொய் மதம் தப்பா போதும் பண்ணீங்க
திருக்குறள் 1330 இல்ல அவன் எவ்வளவு எழுதுனா தெரியல. எலிஸ் கடைசி 1330 குறள் தான். வெள்ளக்காரன் என்ற எலிஸ்க்கு வெறும் 1330 குறள் பார்க்கறது அதுவும் அது வந்து பிழிஞ்சி பழிஞ்சு நடந்திருக்கு. பெரிய சிஸ்டர்களுடைய சன்மார்க்க இடத்தை தொடங்க இருக்கும். ஆனா நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, மெம்பர்ஸ் இல்லை.
ஜேபில ஒரு அஞ்சு பேர் தான் சேர்ந்திருக்காங்க, கோலாலம்பூர்ல ஒரு பதினோரு பேர் சேர்ந்திருக்காங்க, இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடங்களிலையும் இந்த வகுப்புகளை நடத்துவதற்கும் ஒரு நம்ம ஒரு அமைப்பை நிறுவுவதற்கும் இடம் தேடுறோம். காரணம் இதை பரப்பணும், இல்லைன்னா இந்த வரலாறு அழிஞ்சு போயிடும், நமக்கு ஆள் இல்லை என்று சொல்றதுக்கு. அடுத்து இரண்டாவது அடுத்த கட்டமாக வாழையை சொல்றீங்க. மூணாவது சித்திரவை பெருவிழா அனைத்து இந்த விழா நடக்குதுல இது ஒவ்வொரு மாநிலங்களிலையும் நடத்தது. முடியாது. ஏன்னா நமக்கு வலு இல்ல, பொருளாதாரம் இல்ல, பணம் இல்ல, ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா எவ்வளவு சிரமம் இருக்கு. ஆண் பலம் இல்ல. அப்ப எல்லா மாநிலங்களும் செய்யறோம். யாராவது இங்க இருக்கிறவங்க வேறு வேறு மாநிலத்தில் வந்திருக்கீங்க, கோவில் பொறுப்பாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய இடங்கள்ல தயவு செய்து இது நேரடியில பார்க்கிறவர்களுக்கும் வலியுறுத்துறேன், தயவு செய்து உங்கள் மாநிலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அழையுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், நாம் செய்யப்பட்டு இருக்கோம். ஓகே, கடைசியாக முக்கிய இழந்து முக்கிய இலக்கு மலேசியாவில் முதல் முறையாக சித்தர்களின் தெய்வமான அன்னை வாழைக்கு சித்தர்களுக்கு திருவாழையம் எழுப்புதல். இப்ப நம்ம கோவில்கள் ஏற்கனவே நிறைய இருக்கு, மலேசியாவில் நிறைய கோவில்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா சித்தர்களுடைய இயக்கங்களுக்கு என்ற ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம இந்த மலேசியாவில் எங்கும் இல்லை. ஊர்ல ஒரு ரெண்டு மூணு இடம் தான் இருக்கு. நம்ம ஒரு ஆலயம் எழுப்பலாம் என்பதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக வச்சிருக்கோம். அது ஆலயத்துல அன்னை அம்பிகை வாழைக்கு ஒரு திருவுருவம் எழுப்பி அந்த ஆலயம் வந்து வெறும் வழிபாட்டுக்குரியது அல்ல. அந்த ஆலயத்துக்குள்ள வந்தீங்கன்னா அங்க முழுக்க சித்தர்களுடைய வரலாறு இருக்கும். நம்ம சொன்னோம்ல புனிய படல தெரியல எல்லாம் நம்ம பொறுத்து வைப்போம். இது ஒரு பெரிய திட்டம், இப்ப நீங்க பேசி நடக்க போறது இல்ல. ஆனால் இந்த திட்டங்களுக்கு ஆலயம் எழுப்புறது, இந்த மாதிரி நம்ம செய்ய போற திட்டங்கள் எல்லாம் நல்லா ஒரு ஆதரவு வேணும்னா நமக்கு நிர்வாக அமைப்பு குழு ஒன்று வேணும். சோ இப்ப கூலி நெறியால நீங்க இந்த விழா முடிச்சுட்டோட பின்னாடி அவங்க வருகையாளர் பதிவு இருந்துச்சுல அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க பதிவாளர், யாரெல்லாம் கூலி நெறியாளர் வந்திருக்கீங்களோ தொடர்ந்து நமது இயக்கத்தோடு அடுத்தடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் ஏதாவது நீங்க பங்கு கொள்ளணும் கலந்துக்கணும் ஏதாவது நீங்க உறுப்பினராக இருக்கணும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய பெயரையும் போன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. கூலி நெறியாக ஆல்ரெடி நம்மளோட ஆசிரமம் பயபஸ் அதுல இருக்கு, தெரியாதவங்க நம்பர் இருக்கும் உங்களுக்கு என்னோட நீங்க அடிச்சு கேட்டுக்கலாம் என்னென்ன விஷயத்தை நடக்குது என்னென்ன அப்டேட்ன்றத உங்களுக்கு பண்ணணும். ஆகையினால நேரம் அதிகம் எடுத்துட்டோம், பொதுவானது நினைக்கிறேன். இன்னைக்கு சொன்ன விஷயங்களை தயவு செய்து யோசிச்சு பாருங்க. வேலையில நான் மீண்டும் ஒரு முறை இந்து சங்கத்திற்கும் ஐயா வருந்தி தந்த ஐயா கருப்பையா அவர்களுக்கும் முனீஸ்வரன் ஆலயம் அவர்கள் நினைக்கிற இடம் கொடுத்து ஒருவரான சிரமமாக இருக்கும் மாமல் துர்கையம்மன் ஆலயம் அனைவருக்கும் ஒரு வேலையில் நன்றி சொல்லி குறைப்பதற்கு நன்றி. இன்னொன்று அனுப்பினோம் உண்மை வந்து இந்த அட்டை வந்து நீங்க வெளியேறும் போது அந்த வாசல்ல இருக்கும் மலைய நம்ம மலாயா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மாணவர் இருக்காங்க, அவர் டொனேஷனுக்காக கொலெக்ட் பண்றாங்க மலாயா யூனிவர்சிட்டிக்காக. ஒரு இது பத்திரிகை இதுல வந்து ஒரு நல்ல தமிழ் சொற்கள் அதாவது ஒரு என்னது குப்பை குப்பமா இருக்கு மாதிரி பிள்ளைகள் வச்சுக்கலாம். அதாவது இந்த கேலண்டர்ஸுக்கு பின்னாடி 23 வரைக்கும் நல்ல நல்ல தமிழ் சொற்கள் திருக்குறள் எல்லாம் இருக்கு. ஸோ இது நீங்க அவங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கலாம், அதுவும் நான் உங்களுக்கு தெரிவிச்சேன். நன்றி வணக்கம். வணக்கம். அந்த சைட்ல உட்கார வந்து இந்த பக்கம் என்ன வந்துருக்கலாம் மேஜா சாப்பிட கழிவு அடிக்க போறேன். அப்படியே கொஞ்சம் என்ன வந்துருங்க இந்த பக்கம் நான் கழிவு கொடுப்பா இருக்கு.